இசைஞானி இளையராஜா அவங்களோட செல்ல மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இலங்கையில் சில காலங்களாக சிகிச்சை பெற்றுட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலைமையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவங்க இறந்திருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து சினிமா துறையினர் மத்தியில் பயங்கர ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. அவங்களோட உடல் வந்து இன்னைக்கு சென்னை கொண்டு வரப்பட்டு நாளை வந்து தேனி சொந்த ஊரான பண்ணைப்புறத்துக்கு கொண்டு போக இருக்கிறதா சில தகவல்கள் வந்து வெளியாக இருந்துச்சு. நிறையா சினிமா துறையினரும் நிறையா பிரபலங்களும் வந்து நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில் மீளாத துக்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா அவங்க வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இசையமைப்பாளர் இளையராஜா தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு மகளே அப்படின்ற ஒரு வாசகத்தோட தன்னோட மகள் கூட சின்ன வயசில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி ரொம்ப மனவேதனையோடு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட போஸ்டை வந்து போட்டிருந்திருக்காரு. 1976 வருஷம் பிறந்த பவதாரணி 1995 வருஷம் கண்ணன் இயக்கத்தில் வந்த பிரபுதேவா, ரோஜா, நம்பியார், ராதிகா இவங்களோட நடிப்பில் வெளியான ராசையா படத்து மூலமாக தன்னோட அப்பாவோட இசையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. இதுக்கு முன்னாடி சில பாடல்களும் வந்து சின்ன வயசில் பாடியிருந்திருக்காங்க. வீட்டில் ஒரே பொண்ணு அப்படின்றதுனால இவங்களுக்கு பயங்கர செல்லமும் கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னோட வீட்டில் வந்து ஒரு சரஸ்வதியாக வந்து எல்லாருமே வந்து அவங்கள பார்த்துறதா வந்து சுற்றி இருக்கக்கூடிய அவங்கள அந்த குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரஸ்வதியாக எல்லாருமே நினச்சி வந்து பார்த்ததா சொல்லப்படுது. அண்ணன்கள் அப்பாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த சொந்தமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அன்பை வந்து பவதாரணி மேலே வச்சுருந்துருக்காங்க. இப்படி அப்பாவோட இசையில் முதல் படத்தில் வந்து பாடினதுக்கு அப்புறமா விஜயகாந்த் அவர்கள் நடித்த அலெக்சாண்டர், தேடினேன் வந்தது, காதலுக்கு மரியாதை, பாரதி, அழகி, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான படங்களில் வந்து பாடியிருக்காங்க. பாட்டு மட்டும் கிடையாது, இவங்க இசையமைப்பாளராகவும் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. நடிகை ரேவதி இயக்கத்தில் மித்ரு மை ஃப்ரெண்ட் படத்தில் வந்து முதன் முதல்ல இசையமைப்பாளராக வந்து அறிமுகமாகறாங்க. அவுனா அப்படின்ற தெலுங்கு படம், பிர் மிலாங்கே அப்படின்ற இந்தி படம், கியா கியா அப்படின்ற கன்னட படம், அமிர்தம், இலக்கணம், பொள்ளாச்சி, பேரிட பழகு, கல்வர்கள் அப்படின்ற நிறையா தமிழ் படங்களுக்கும் வந்து அவங்க இசையமைச்சிருக்காங்க. இவங்க பாரதி அந்த திரைப்படத்தில் வந்து மயில் போல பொண்ணு ஒன்று, குயில் போல பாட்டு ஒன்று அப்படின்ற ஒரு பாடலுக்காக தேசிய விருதும் வாங்கியிருப்பாங்க. அதில் அந்த குயில் போல பாட்டு ஒன்று அப்படின்ற அந்த வரிகள் வந்து இவங்களுக்கு ரொம்பவே பொருந்தி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இனிமையான குரல்கள் மூலமாக தமிழில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. இவங்க கடைசியாக மாநாடு திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜா அவங்களோட இசையில் மெகர் சைலா அப்படின்ற அந்த பாடல் வந்து பாடியிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து சினிமா துறையிலையும் சரி இசைத்துறையிலையும் தன்னோட டேலண்ட்ஸை வந்து காட்டிக்கிட்டு இருந்த இவங்க 47 வயசுலேயே வந்து அகாலம் மரணம் அடைந்தது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம இந்தியா கிரிட் சார்பாக பிரார்த்திப்போம்.